வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒழுகாமல் அடிக்கிறதுக்கு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம ஸ்ப்ரே கன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நல்லா பட்டே வச்சு அடிக்கணும். அப்படி அடிக்கிறப்போ வந்து பரவலாக மெட்டீரியல் உக்காரோம். நம்ம வந்து உருட்டியாக ஒரு சில ஸ்ப்ரே கன் வந்து உருட்டியாக மெட்டீரியல் வரும். உருட்டியாக மெட்டீரியல் வரப்போ அதிகமான மெட்டீரியல் போய் நாங்கள் போடுவோம். அப்படி படுறப்போ மெட்டீரியல் வந்து ஜரிக்கிறோம், அதாவது ஒழிவு வரும். நம்ம வந்து நம்ம பட்டையாக வச்சு அடிக்கிறப்போ வந்து பரவலாக போய் உக்காரோம், மட்டமாக உக்காரோம். இதில் இன்னொன்று அப்படி என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கம்மியாக வரா மாதிரி டைட் பண்ணிடணும். மெட்டீரியல் அதாவது மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து நம்ம டைட் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து கம்மியாக இருக்கும். அதை நம்ம டைட் பண்ணிவிட்டு பட்டையாக வச்சு அடிக்கணும். மெட்டீரியல் ஒரு சில கன்று அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பட்டையாக இருக்கும், கூசாக வரும், அது மாதிரி ரெண்டு விதமாக இருக்குது. நம்ம வந்து பட்டையாக வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா பரவலாக ஆகாததுனால ஒழுகாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஏரில் வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக வரணும். எப்பயும் ஒரே மாதிரியான ஏர் வரணும். நம்ம ஒரு சில டேங்கில் வந்து அடிக்கிறப்போ ஃபஸ்ட்டு நல்லா ஃபோர்ஸாக வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது மெட்டீரியல் தள்ளுறது வந்து கம்மியாயிரும். மொத்தமாக போய் மெட்டீரியல் வைக்கிறோம், அப்படி மொத்தமாக வைக்கிறப்போ மெட்டீரியல் வந்து இறங்கிடும், ஒழிவிடும். அந்த ஏர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்குங்க. வேறு எதனா டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உட்பால்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னுன்றவங்க ராயல் உட்பால்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.